இலங்கையில் தீவிரமடைந்த மற்றொரு போராட்டத்தால் ஏற்பட்ட பதற்ற நிலை. சுவிட்சர்லாந்திலிருந்து அவசரமாக நாடு கடத்தப்படும் இலங்கையர்கள். இலங்கையில் இன்றைய தினம் மின்துடிப்பு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. லிட்ரு நிறுவனம் விடுத்து அதிரடி அறிவிப்பு. பரீட்சைகள் தொடர்பில் வெளியானது புதிய தகவல். இலங்கையில் இன்று ஒரு குழுவினர் பெட்ரோல் தரக்கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளமையால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் மதுரங்குளிய பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது. இதற்காக புத்தளம் கொழுப்பு வீதியை மதுரங்குளிய நகரத்திலிருந்து மூடுவதற்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு பதற்றமான சூழல் நிலவியதுடன் பெருமளவான மக்கள் தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக ஊடகவியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்தில் அகதி அந்தஸ்தை கோரும்போது விசா இல்லாதவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இலங்கை பொதுமக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி மற்றும் பிரச்சினைகள் இருந்த போதிலும் புலம்பெயர் இளைஞர்கள் தங்களுடைய வதிவிட விசாவை இன்று வரை பெற்றுக் கொள்ளவில்லை. இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்டவர்கள் திடீரென பிடிபட்டு மறுநாள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். எனவே விசா இல்லாமல் அகதி அந்தஸ்து மறுக்கப்பட்டவர்களுக்கும் அகதி அந்தஸ்து கோரி விண்ணப்பித்தவர்களுக்கும் உங்கள் வழக்கறிஞரின் ஆலோசனை பெற்று எச்சரிக்கையாக இருங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தற்போது திருகோணமலையை சேர்ந்தவர்கள் உட்பட 15-க்கும் மேற்பட்டோர் லூசரன் மாகாணத்திலிருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் இன்று மற்றும் நாளை மறுதினம் மின்துடிப்பு அமல்படுத்தப்படுவது தொடர்பான அட்டவணையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இலங்கையில் 20 வலயங்களாக பிரித்து ஒவ்வொரு வலயத்திலும் உள்ள பிரதேசங்களில் இரு கட்டங்களில் 3 மடத்தியாளர்கள் 20 நேர மின்துடிப்பு அமல்படுத்தப்படுகின்றது. அதன்படி ஏ தொடக்கம் டபுள் சுவரையான பகுதிகளில் முற்பகல் 9 முதல் பிற்பகல் 5 வரை 2 மடத்தியாளர்களும் பிற்பகல் 5 தொடக்கம் இரவு 9 வரை 20 நிமிடங்கள் போதிய அளவு எரிபொருள் இன்மை காரணமாக இலங்கை மின்சார சபையினால் விடுக்கப்பட்டுள்ள வேண்டுகோளுக்கிணக்க இவ்வாறு திட்டமிட்ட மின்வெட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. லிட்ரு நிறுவனம் தனது உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை எதிர்வரும் 25 வரை இடைநிறுத்தியுள்ளது. லிட்ரு நிறுவனத்தின் வசம் தற்போது 1300 மெட்ரிக் டன் கேஸ் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதால் அதனை பாதுகாப்பு சேவைகள், மருத்துவமனைகள் மற்றும் தகனங்கள் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்க உள்ளதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் 3600 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயு எதிர்வரும் திங்கட்கிழமைக்குள் நாட்டை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றவை குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே திட்டமிட்டபடி மே மாதம் 23 முதல் ஜூன் மாதம் 1 வரை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகள் இடம்பெறும் என கல்வி அமைச்சர் ரமேஷ் பத்ரன அறிவித்துள்ளார். இது தொடர்பிலான அறிவிப்பை அவர் நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளார். இதேவேளை 2022 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் 11 முதல் நவம்பர் 12 வரை இடம்பெறும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாண்டுக்கான தரம் வைத்து காணப்புலமைப்பரசல் பரீட்சை எதிர்வரும் அக்டோபர் 16 இடம்பெறும் எனவும் கல்வி அமைச்சர் ரமேஷ் பத்ரன மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் தீவிரமடைந்த மற்றொரு போராட்டத்தால் ஏற்பட்ட பதற்ற நிலை. சுவிட்சர்லாந்திலிருந்து அவசரமாக நாடு கடத்தப்படும் இலங்கையர்கள். இலங்கையில் இன்றைய தினம் மின்துடிப்பு தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. லிட்ரு நிறுவனம் விடுத்து அதிரடி அறிவிப்பு. பரீட்சைகள் தொடர்பில் வெளியானது புதிய தகவல்.